அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் யாழிந்து கல்லூரியின் மாணவனாக இந்த இணையவழி கற்கையினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இன்று நாங்கள் மிகவும் ஒரு சிக்கலான பாடம் அதாவது ஆவர்த்தன இயல்புகள் பீரியோடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு பாடத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம் என்னுடைய நிறைய நண்பர்களுக்கு வந்து இந்த ஆவர்த்தன இயல்புகள் பற்றிய ஒரு விஷயம் வந்து மிகவும் ஒரு கடினமானதாக இருக்குது ஏனென்றால் சில நண்பர்கள் வந்து இந்த ஆவர்த்தனை இயல்புகளை ஒரு இது ஒரு தியரட்டிக்கல் அதாவது கோட்பாடுகள் சம்பந்தப்பட்ட முழு முழுக்க முழுக்க நோட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாடம் அப்போ அதை உள்ளார்ந்தமாக அவர்கள் படித்திருந்தாலும் எக்ஸாம் வியூ அதாவது பரீட்சை நோக்கோடு அவர்கள் செய்யும் பொழுது மிகவும் அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது அதாவது சில நுட்பங்கள் அவர்கள் அறியாமல் இருக்கிறதாலையும் பரீட்சைக்கு தேவையான சில பாயிண்ட்ஸ் சில விஷயங்கள் அவர்கள் அறியாம இருக்கிறதாலேயும் வந்து அவர்களால் வந்து பரீட்சைக்கு நல்ல புள்ளிகள் பெற முடிகிறதில்லை அப்போ நாங்கள் இப்போ அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதனுடைய சில சில நுட்பங்களை பற்றி பார்ப்போம் இந்த ஆவர்த்தனை இயல்புகள் என்ற ஒன்றை நாங்கள் படிக்கிறதுக்கு முதல்ல ஆவர்த்தன அட்டவணை அதாவது பீரியோடிக் டேபிள் அப்படின்ற ஒன்றை பற்றி நாங்கள் அறிய வேணும் இந்த பீரியோடிக் டேபிள்ன்றது வந்து அப்படி அப்படின்ற ஒரு விஞ்ஞானி சயின்டிஸ்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூறுகளில் கண்டுபிடித்தார் இவர் கண்டுபிடிக்கும் பொழுது அந் அந்த காலங்களில் இருந்த மூலகங்களை இவர் குரூப் அதாவது கூட்டங்களாகவும் பீரியட் அதாவது ஆவர்த்தனங்களாகவும் பிரிக்கிறார் இப்ப கூட்டங்கள் அப்படி என்னும் பொழுது வந்து ஒவ்வொரு மூலகத்தினுடைய இறுதி இலத்திரன் சக்தி மட்டங்களையும் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரன் எலக்ட்ரான்கள் தான் இருக்க போகுது அதாவது அங்கே அந்த கூட்டங்களை பொறுத்தவரையில் அந்த அணுக்களினுடைய சக்தி மட்டங்களினுடைய எண்ணிக்கை அதாவது எனர்ஜி லெவல்களுடைய நம்பர் வந்து மாறிக்கொண்டு இருந்தாலும் அந்த இறுதியான கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரன்களுடைய எண்ணிக்கை மாற இல்லை இப்ப உதாரணத்துக்கு முதலாம் கூட்டம் குரூப் ஒன் எடுத்துக்கொண்டா அங்க வந்து சக்தி மட்டங்கள் மாறுது எனர்ஜி லெவல் மாறிக்கொண்டிருக்கிறது இப்ப லித்தியத்தை விட சோடியத்துக்கு எனர்ஜி லெவல் கூட சோடியத்தை விட பொட்டாசியத்துக்கு எனர்ஜி லெவல் கூட ஆனா அங்க எல்லாத்துலயுமே ஒரு பொதுவான கேரணி அதாவது ஒரே ஒரு இலத்திரன்கள் கடைசி சக்தி மட்டத்தில் இருக்க போகுது அடுத்ததாக நாங்க ஆவர்த்தனத்தை பத்தி பார்க்கலாம் ஆவர்த்தனங்கள் அப்படின்றது வந்து ஒரு நிறையில இருக்க போகுது இங்க இங்க இருக்கக்கூடிய மூலகங்கள் இந்த ஆவர்த்தனத்தில் இருக்கக்கூடிய மூலகங்களை நாங்கள் அவதானிக்கும் பொழுது சக்தி மட்டங்களுடைய எண்ணிக்கை மாறவில்லை ஆனால் கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரன்களுடைய எண்ணிக்கை மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்குது இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்டா ரெண்டாவது பீரியட் ரெண்டாவது ஆவர்த்தனத்தை எடுத்துக்கொண்டோமெண்டா அங்க லித்தியம் பெர்லியம் போரன் கார்பன் நைட்ரஜன் ஆக்ஸிஜன் ஃப்ளோரின் நியோன் இப்படி எட்டு மூலகங்கள் இருக்குது இந்த எட்டு மூலகங்களுடையும் வந்து கடைசி சக்தி மட்டம் கடைசி எனர்ஜி லெவலில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவரு கூடி கூடிக்கொண்டு போகுது அப்போ இதைத்தான் அவர் அந்த காலத்தில் அவதானித்து குரூப் அதாவது கூட்டங்களாகவும் ஆவர்த்தனம் பீரியட்ஸாகவும் பிரித்தார் இப்போ ஒவ்வொரு மூலகங்களும் வந்து இந்த ஆவர்த்தன அட்டவன் அதாவது பீரியோடிக் டேபிளில் ஒவ்வொரு மூலகங்களுக்கும் தனித்தனி இயல்பு இருக்குது என்றதை குறிக்கிறதுக்கு எங்களுக்கு அணுவன் அதாவது அட்டமிக் நம்பர் அப்படின்ற ஒன்று பயன்பட்டு கொண்டு இருக்குது இந்த அணுவன் என்றா என்னென்னு பார்க்கும் பொழுது நம்பர் ஆஃப் புரோட்டோன் அதாவது புரோட்டோன்களின் எண்ணிக்கை இப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அட்டம் ஒரு அணுவை வந்து நாங்கள் உன்னிச்சு அவதானிக்கும் பொழுது அந்த அணுவில் புரோட்டோன்கள் இருக்கும் அந்த அணுவில் வந்து அதில் கரு இருக்கும் அந்த கருவில் புரோட்டோன்கள் நியூட்ரோன்கள் இருக்கும் இந்த கருவை சுத்தி எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்கள் இருக்கும் அதுவும் சக்தி மட்டங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் இதுதான் ஒரு அணுவினுடைய முழுமையான ஒரு படம் இந்த புரோட்டோன் நியூட்ரோன் அதை சுத்தி எலக்ட்ரான்கள் இந்த புரோட்டோன் அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டோன் அப்படின்றது வந்து ஒரு நேர் ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் இந்த எலக்ட்ரான்கள் அப்படின்றது வந்து ஒரு மறை ஏற்றம் அதே போல் அந்த நியூட்ரோன்கள் அந்த கருவில் இருக்கக்கூடிய புரோட்டோனோடு இருக்கக்கூடிய நியூட்ரோன்கள் வந்து நியூட்ரல் அதாவது அவற்றங்களுக்கு எந்த ஒரு ஏற்றமுமே இல்லை அப்போ ஒரு அணுவானது வந்து நியூட்ரல் ஏற்றம் சமநிலையான ஏற்றங்களை கொண்டது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போ புரோட்டோன்களினுடைய எண்ணிக்கை இந்த புரோட்டோன்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது எங்களுக்கு வந்து அணுவன்கள் அதிகரிக்கும் அப்போ புரோட்டோன்களுடைய எண்ணிக்கையை தான் நாங்கள் அணுவண்ணன்று சொல்கிறோம் இப்போ நான் ஏன் இந்த அணுவண்ணை பற்றி என்றால் அணுவன்கள் வந்து கூடிக்கொண்டு போக போக ஒவ்வொரு ஒரு எலிமெண்ட் அதாவது ஒவ்வொரு ஒரு மூலகங்களாக மாறிக்கொண்டு இருக்க போகுது ஒவ்வொரு ஒரு மூலகங்களாக மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு ஒரு மூலகங்கள் எலிமெண்ட்ஸுக்குமே தனித்தனியான இயல்புகள் இருக்குது இப்போ பொட்டாசியத்தையும் கால்சியத்தையும் மட்டுக்கொள்ளும் போது ரெண்டுமே வேற வேறு அணுவன் இருக்கிறதால ரெண்டுக்குமே வேறு வேறு ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது வேற வேற பண்புகள் தான் இருக்க பொழுது அப்ப அணுவன் மாறும் பொழுது ஒரு ஆவர்த்தனத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களைத்தான் நாங்கள் ஆவர்த்தன இயல்புகள் அப்படியே அதாவது பீரியோடிக் ப்ராப்பர்டிஸ் ஒரு அட்டமிக் நம்பர் சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த பீரியட்ல ஏற்படக்கூடிய வேரியேஷன்ஸை தான் நாங்கள் பீரியோடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பீரியோடிக் ப்ராப்பர்டிஸை வந்து நாங்கள் நான்கு வகையாக பிரிக்கலாம் முதலாவது வந்து அட்டோமிக் ரேடியஸ் அதாவது அணுஆரை அட்டமிக் ரேடியஸ் வந்து அணுஆரை ரெண்டாவது வந்து அயனிக் ரேடியஸ் அயனிக் ரேடியஸ் அப்படின்றது வந்து அயன் அயன்ஆர்ஐ மூன்றாவது வந்து அயனைசேஷன் அதை வந்து நாங்கள் அயனாக்க சக்தி அப்படின்னு சொல்லுவோம் அயனைசேஷன் என்தல்பி அல்லது அயனைசேஷன் எனர்ஜியை நாங்கள் அயனாக்க சக்தி அப்படின்னு சொல்லுவோம் எலக்ட்ரான் அஃபினிட்டியை நாங்கள் இலத்தின நாட்டம் அப்படி என்று சொல்லிக்கொள்ளலாம் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை வந்து நாங்கள் மின் எதிர்த்தன்மை ஒவ்வொரு அணுவுக்குமே மின்னை எதிர்க்கிற தன்மை இருக்கு அப்படின்னு நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் மின் எதிர்த்தன்மை அடுத்தது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி இலத்திரன் நாட்ட இயல்பு இந்த மாதிரியான ஐந்து பீரியோடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஆவர்த்தன இயல்புகள் இருக்கு இதில் நாங்கள் இப்ப அயனிக் ரேடியஸ் அதாவது அணு அணுவாரையும் பற்றி பார்ப்போம் என்று நாங்கள் அணுவாரையும் அயனறையும் பற்றின ஒரு சின்ன விளக்கங்களை பார்ப்போம் அணு அணுவாறை இந்த அணு அணுவாரையை பொறுத்தவரையில் இந்த அணுவாறை அப்படி என்றது எப்படி உருவாகுது என்று எங்களுக்கு தெரிய வேணும் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு மாதிரி தான் காட்டப்பட்டுள்ள ஒரு சாம்பிள் அதாவது ரெண்டு ஹைட்ரஜன் அட்டம் ரெண்டு ஐதரசன் அட்டம்கள் அணுக்களை வந்து ரெண்டு சேர்க்கும் பொழுது இந்த ரெண்டு அணுக்களினுடைய நியூக்ளியஸ் கரு ரெண்டு கருவுக்கும் இடையிலான இந்த டிஸ்டன்ஸ் அதாவது தூரத்தினுடைய அரைவாசி என்ன ரெண்டு அணுக்கள் அந்த ரெண்டு அணுக்களினுடைய கருக்கள் இருக்குது அந்த ரெண்டு கருக்களினுடைய இடை அந்த ரெண்டு கருக்களினுடைய இடையிலான அந்த டிஸ்டன்ஸ் அந்த தூரத்தினுடைய தான் நாங்கள் அட்டோமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம் சரி இப்படி நாங்கள் ஏன் சொல்ல வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழலாம் ஏன் ரெண்டு அட்டம் அதாவது ரெண்டு அணுவினுடைய நியூக்ளியஸ் அதுக்கு இடையிலான டிஸ்டன்ஸை நாங்களே அதாவது தூரத்தை நாங்களே அணுவாரை என்று சொல்ல வேணும் என்ற ஒரு கேள்வி எழலாம் இதுக்கான உண்மையான விளக்கம் வந்து ஒரு தனி அணுவை நாங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது தான் எங்களுக்கு கிடைக்கும் அதாவது உண்மையா ஒரு அணு எப்படி இருக்குமெண்டா அதனுடைய கரு வந்து நான் கருவை சுற்றி இளத்திறன் முகில்கள் இருக்கும் அண்டு தான் எங்களுடைய கெமிஸ்ட்ரி அதாவது விஞ்ஞானம் சொல்லுது உண்மையில் விஞ்ஞானத்துல வந்து ஒரு அணு அதை அதனுடைய வந்து ஒரு நடராஜர் சிலையை எடுத்துக்கொள்வோம் நடராஜர் சிலையில் வந்து அதை அந்த நடராஜர் சிலையை சுத்தி அவுட்லைன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க தான் இலத்திரன் முகில்களுடைய கட்டமைப்பு அப்படி என்று கூட ஒரு கருத்து நிலவுது அப்ப இந்த அணுவானது வந்து உண்மையாகவே இப்படியான ஒரு தோற்றத்தில் தான் இருக்கும் நாங்கள் கீறும் பொழுது நாங்கள் எங்களுடைய எழு எழுத்தில் எழுதும் பொழுது வந்து இப்படி அதாவது சில தியரி வைஸாக நாங்கள் எழுதும் பொழுது அது உங்களுக்கு கஷ்டம் இப்போ நாங்கள் ஏத்திரம் முகில்களை கீறுறது கஷ்டம் அதனால் நீல்ஸ் போர் வந்து தன்னுடைய கோட்பாட்டை முன்வைக்கிற எப்படி ஒரு கருவை சுற்றி சில ஓபிட்டல்ஸ் ஒழுக்குகள் இருக்குது அந்த ஒழுக்குகள் சக்தி மட்டங்களாக இருக்குது அப்படின்னு சொல்றார் அந்த ஒரு முறையை பயன்படுத்தி தான் நாங்கள் இப்படியான இப்போ சோடியம் அட்டமெண்டா அதனுடைய நியூக்ளியஸ் அதாவது அதனுடைய கருவை சுற்றி இப்படியாக நாங்கள் வட்டங்கள் போட்டு அதை ஒழுக்குகள் அதாவது ஓபிட்டல்ஸை போட்டு அதை நாங்கள் எனர்ஜி லெவலாக மாற்றி கீறுறோம் ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு அணுவண்டா இப்படியான ஒரு தோற்றத்தில் தான் இருக்குது என்ன இங்கே நியூக்ளியஸ் இந்த நியூக்ளியஸ் கட் அதை சுற்றினு எலக்ட்ரான் கிளவுட் இலத்திறன் முகில்கள் கருவை சுற்றி இந்த கருவுக்கும் இலத்திரன் முகில்களுக்கு இடையிலான இந்த டிஸ்டன்ஸ் அதாவது இந்த தூரத்தை தான் நாங்கள் இந்த கருவுக்கும் இலத்திரன் முகில்களுக்கும் இடையிலான இந்த தூரத்தை தான் நாங்கள் அட்டோமிக் ரேடியஸ் அணு அப்படி என்று சொல்லிக்கொள்ளுவோம் அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்பொழுது உண்மையில் வந்து இந்த ஹைட்ரஜன் அட்டம் இந்த ஹைதரசன் அணுவுக்கும் இந்த ஹைதரசன் அணுவுக்கும் வந்து ஒரு பிணைப்பு ஒன்று இருக்கிறதால தான் ரெண்டு ஐதரசன் அணுவும் சேர்ந்து ஒரு மொலிக்யூல் ஐதரசன் மூலக்கூறு ஒன்றை உருவாக்கி இருக்குது அப்போ இந்த ரெண்டு கருவுக்கும் இடப்பட்ட இந்த தூரத்தை தான் நாங்கள் இந்த தூரத்தை நாங்கள் வந்து அணு விட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அட்டமிக் டயமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் அதை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம் டி பை டூ இங்கே வந்து நாங்கள் இதனுடைய டயமீட்டரை வந்து டி டேஷ் என்று வச்சமெண்டா அந்த டி டேஷை வந்து அந்த டயமீட்டர் அதாவது அந்த விட்டத்தை நாங்கள் அரைவாசியாக பிரிக்கும் பொழுது எங்களுக்கு ஆரை கிடைக்கும் இதுதான் ஒரு பேசிக் கன்செப்ட் அதாவது ஒரு மிக மிக குறுகியதான் நாங்கள் அணுவாரையை பற்றி ஆராயிறதுக்கு இவ்வளவு தான் எங்களுக்கு தெரிந்திருக்க வேணும் ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பார்க்க இருக்கீங்க அதாவது ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் வந்து மூன்று விதமாக பொண்டிங் அதாவது பிணைப்பில் ஈடுபடலாம் ஆனால் உண்மையாக எங்களுக்கு தெரிந்து நிறைய வகையான பிணைப்புகள் இருக்குது அதாவது ப்ரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்லி நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறோம் அதுக்கு முதல்ல வந்து எங்களுக்கு இந்த ஆரை கிடைக்க வேண்டுமான்னால் நாங்கள் மூன்று வகையான ரேடியஸ் மூன்று வகையான ஆரைகளை தான் முக்கியமாக கருத வேண்டும் முதலாவது வந்து மெட்டாலிக் ரேடியஸ் அதாவது உலோக ஆரை ரெண்டாவது வந்து கோவேலன் ரேடியஸ் கோவலன் ஆரை மூன்றாவது வந்து வெண்டவேல் ரேடியஸ் வெண்டவேலினுடைய ஆரை அப்ப இதெல்லாம் ஏன் இப்படி பெயர் வைக்கிறாங்களன்டா எங்களுக்கு தெரியும் ஒரு உலோக தட்டொன்று ஒன்று எடுத்தமன்றா அந்த உலோகத்தட்டுல வந்து ஒவ்வொரு அணுக்களுக்கும் இடையில் வந்து உலோக பிணைப்புகள் இருக்கும் அதாவது மெட்டாலிக் பாண்ட் அப்ப உலோக பிணைப்புகள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான ஒரு வரைப வரைபு மாதிரி தான் இருக்கும் அதாவது இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் தான் இருக்கு ஒவ்வொரு அணுக்களுக்கும் இடையில வந்து எந்த ஒரு டிஸ்டன்ஸ் அதாவது எந்த ஒரு நீக்கல்களுமே இருக்காது எல்லாமே ஸ்ட்ராங்லி பைண்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய ஸ்டேட்டில் இருக்க போகுது அப்போ எல்லா அணுக்களுமே வந்து இந்த ஒரு முறையில் இருக்கும் பொழுது இதை இது வந்து ஒரு அணுச்சாலக கட்டமைப்புக்கு வரும் அதாவது லட்டிஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வரும் அப்போ இதைத்தான் நாங்கள் இவையில் வந்து இதுக்கிடையில் வந்து இப்போ ஒரு மெட்டாலிக் போண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதை நாங்கள் மெட்டாலிக் பொண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மெட்டாலிக் பொண்டிங் தான் இவற்றினுடைய பிணைப்பு அதாவது இவ் வந்து சேர்ந்திருக்கிற வீதம் வந்து மிகவும் மிகவும் நெருக்கமாக இருக்க போகுது அப்ப இப்படியான ரெண்டு மெட்டல் அதாவது உலோக மூலக்கூறுகள் அல்லது உலோக அணுக்களுக்கு இடையிலான அந்த டிஸ்டன்ஸ் அந்த தூரத்தை தான் நாங்கள் மெட்டாலிக் ரேடியஸ் அதாவது உலோக ஆரை என்று சொல்லிக் கொள்ளுவோம் உலோக ஆரை என்றால் என்ன எப்பவுமே உலோகங்களை உருவாக்கக்கூடிய அணுக்கள் ரெண்டுக்கிடையிலான அவையில் ஒரு கட்டமைப்பில் இருக்கும் பொழுது ஒரு வரைவு கட்டமைப்பில் இருக்கும் பொழுது அந்த உலோக அணுக்களுக்கு இடையிலான அந்த பிணைப்பின் பிணைப்பின் மூலம் ஒரு ஆறையை கணிக்கிறோம் அந்த ஆரைக்கு தான் உலோக ஆரை அடுத்தது விஷயமா நாங்கள் பார்க்கும் பொழுது வெண்ட ஆரை ஆறை ஆரை அப்படி ஆறை வந்து இரண்டு மூலக்கூறுகளுக்கு இடையிலவாரது ரெண்டு அணுக்கள் சேர்ந்தா மூலக்கூறுகள் இப்போ ரெண்டு மூலக்கூறுகள் சேர்ந்து வரக்கூடியதை நாங்கள் அதை பிணைக்கிறதுக்கு தான் இந்த பிணைப்புகள் அதை நாங்கள் செகண்டரி இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லி கொள்ளுவோம் அந்த செகண்டரி இன்டராக்ஷன்ல முக்கியமானது இந்த வெண்ட பிணைப்பு இந்த வெண்டவேலனுடைய பிணைப்பை நாங்கள் கிரஃபைட் அதாவது நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள பென்சில் நாங்கள் எழுதும் போது பென்சில் வந்து உடையுது ஆனால் அது என்னத்தால் ஆனது காபனால் ஆனது அதாவது காபன் மூலக்கூறுகளால் உருவாகினது தான் கிரஃபைட் அதே காபன் மூலக்கூறுகளால் உருவாகினது தான் டயமண்ட் வைரம் ஆனால் வைரம் மிகவும் ஸ்ட்ராங் மிகவும் வலிமையாக இருக்குது இந்த கிரஃபைட் அதாவது இந்த கேரியம் மட்டுமே உடையுது இதுக்கான காரணம் வெண்டவேலினுடைய ஆரை இதை நாங்கள் மெட்டாலிக் பொண்டிங் அதாவது இப்போ மெட்டாலிக் பொண்டிங் மாதிரியான ஒரு பாடம் அதாவது மொலிக்யூலர் பொண்டிங் மூலக்கூறுகளுக்கு இடையிலான பிணைப்பு அப்படின்ற ஒரு பாடத்தில் நாங்கள் படிப்போம் இப்போ இந்த வெண்டவேலினுடைய ஆரையை பற்றி நாங்கள் சொல்லுவோமானால் ரெண்டு மூலக்கூறுகள் சேருது இப்ப இங்க பாக்குற ரெண்டு மூலக்கூறுகள் சேருது இப்ப இந்த ரெண்டு மூலக்கூறுகளுக்கு இடையில வந்து இப்படியான ஒரு பிணைப்பு வரும் இது வந்து ஒரு ரெண்டுமே தொட்டும் தொடாமலும் அதாவது இப்போ நாங்க ஓடும் புளியம் பழமும் போல என்று சொல்லி ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்கு பட்டும் படாமலும் இருத்தலன்னு சொல்லுவாங்க இங்கே அதுதான் நடக்குது அதாவது இந்த வெண்டை ரேடியஸ் தொட்டும் தொடாமலும் இருக்குது வெண்டை அந்த பிணைப்பு தொட்டும் தொடாமலும் இருக்கும் பொழுது இவற்றினுடைய அந்த பிணைப்பு வந்து மிக மிக எளிமையானது உடைக்கிறதுக்கு மிகவும் எளிமையானது அப்படி என்று சொல்லலாம் அப்போ இந்த பிணைப்பு வந்து பட்டும் படாமலும் இருக்கிறதால வந்து இவற்றினுடைய அந்த ரேடியஸினுடைய அதாவது ஏரையினுடைய கட்டமைப்பு பார்த்தமன்றா இந்த இது இதை ஒரு அணுவினுடைய நியூக்ளியஸ் அதாவது கருவண்டு வெப்பம் இதை இன்னொரு அணுவினுடைய கருவண்டு வைக்கும் பொழுது இது ரெண்டுக்கும் இடையிலான ரேடியஸ் ரெண்டுக்கும் இடையிலான அந்த தூரம் டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸை வந்து நாங்கள் பிரிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த வெண்ட வேலினுடைய ஆறை போகுது இந்த வெண்ட வேளினுடைய ஆறை வந்து ரெண்டு மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி அதாவது பிணைப்பு அந்த பிணைப்பு மிக மிக எளிமையான வலிமை குறைந்த பிணைப்பு அந்த பிணைப்பு வந்து பட்டும் படாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால வந்து அந்த ரெண்டு கரு ரெண்டு மூலக்கூறுகளுடைய கருவுக்கும் இடையிலான அந்த நீளத்தினுடைய அதாவது அந்த தூரத்தினுடைய அரைவாசி மடங்கு தான் அந்த ரேடியஸ் இது வந்து மிக மிக எளிமையான ஒரு விஷயம்தான் இந்த வெண்டை ரேடியஸ் மூன்றாவது விஷயத்தை பார்க்கும்பொழுது கோவேலன் ரேடியஸ் இந்த கோவேலனுடைய ரேடியஸை வந்து பார்ப்போம் இந்த கோவேலனுடைய ரேடியஸ் அதாவது கோவலன் ரேடியஸ் அதாவது கோவலன் பிணைப்புக்களால் வந்து உருவாகக்கூடிய இந்த ஆரையத்தை நாங்கள் கோவேலன் ரேடியஸ் அது அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து இந்த கோவலன் ரேடியஸை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியான ஒரு நிலைமையில் இருக்குது இங்கே வந்து ரெண்டு அணுக்கள் சேரும் பொழுது இது ஒரு அணுவாக இருக்கலாம் இது ஒரு அணுவாக இருக்கலாம் அப்ப ரெண்டு அணுக்கள் சேரும் பொழுதுதான் கோவலன் ரேடியஸ் அதாவது கோவலன் ஆரை வரப்போகுது சரி இந்த இந்த ஆரைய பத்தி நாங்கள் சொல்லும் பொழுது வந்து நாங்கள் ஏற்கனவே முதல் பார்த்த அந்த வெண்ட ஆரையை ஆறையை விட இந்த அறை மிகவும் சிறியது ஏனென்னா இங்கே நாங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த அணுவும் இந்த அணுவும் உள்ளே போயிருக்கு இது ஏன் இந்த இப்படி ரெண்டுமே வந்து உள்ளுக்கு போய் நெருங்கி இருக்கு என்றால் இங்கே வந்து இலத்திரன்கள் பரிமாறப்படுகுது எலக்ட்ரன் ஷாரிங் நடக்குது எலக்ட்ரன் ஷாரிங் நடக்கும் பொழுது வந்து ஒவ்வொன்றுமே தங்களுக்குள்ள ஒரு கைகுழுக்கள் மாறி இருக்குது அதனால தான் இந்த அட்ட இந்த அணுவினுடைய அரைவாசி பங்கு அரைவாசின்னு சொல்ல முடியாது ஒரு கால் பங்கு தான் அங்கால போகிருக்கு அதே மாதிரி மற்ற அணுவினுடைய கால் பங்கு இங்கால அப்ப அப்போ இங்கே முழுமையாக ஒரு கோவலன் பிணைப்பு நடந்திருக்கிறதால வந்து ரெண்டு அணுவினுடைய அந்த சில பங்கும் வந்து உள்ளே போயிருக்கு இது ஒரு பிணைப்பு இதுதான் பிணைப்பு அங்கே அதாவது ரெண்டு வளையங்களை நாங்கள் சேர்த்து விட்ட மாதிரி இந்த பிணைப்பு வந்து இங்கேயும் வந்து இந்த ரெண்டு கருவினுடைய நியூ நியூக்ளியஸ் அதாவது இந்த ரெண்டு கருக்களுக்கும் இடையிலான அந்த டிஸ்டன்ஸ் அந்த தூரத்தினுடைய அரைவாசி பங்கு அப்ப இங்கேயும் வந்து இந்த தூரத்தினுடைய அரைவாசி தான் நாங்கள் கோவலன் ஏரை கோவலன் ரேடியஸை நாங்கள் சொல்லுவோம் இந்த கோவலன் ரேடியஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு உங்களுடைய தமிழ் கருத்தில் சொல்லுவோம்னா பங்கீட்டு வலுப்புணைப்பு அப்போ பங்கீட்டு வலு தான் நான் இவ்வளவு நேரம் பற்றி சொல்லிக்கொண்டிருந்தேன் கோவிலன் பொண்டிங் என்றால் பங்கீட்டு வலுப்புணைப்பு கோவலன் ரேடியஸ் என்றால் பங்கீட்டு வலு மூலம் ஏற்படுற அந்த ரெண்டு மூலக்கூறுகளுக்கு இடையிலான ஆரை அப்போ பங்கீட்டு தான் நாங்கள் இப்படியான ஒரு ஒரு முறை மூலமாக இப்படியான ஒரு படம் மூலமாக நாங்கள் அவதானிக்கலாம் அப்போ இங்கே வந்து வெண்டவேலினுடைய ஆரையை விட கோவலன் அதாவது பங்கீட்டு பிணைப்பின் மூலம் உருவான அந்த ஆறை மிகவும் சிறியது ஏன் வெண்டவேல் ஆரையை பொறுத்தவரையில் ரெண்டு மூலக்கூறுகள் வந்து பட்டும் படாமலும் பிணைப்பில் உருவாகி இருக்குது அப்போ அந்த ரெண்டு கருக்களுக்கு இடையிலான அந்த டிஸ்டன்ஸ் அந்த தூரத்தினுடைய அரைவாசி பங்கு எடுக்கும் பொழுது ஒரு முழு அணுவினுடைய ரேடியஸ் ஆரைக்கு சமனாக இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே ரெண்டு இங்கே ரெண்டுமே பிணை பிணைப்பட்டு இருக்குது அப்போ பிணைப்பட்டு இருக்கும் பொழுது ரெண்டு நியூக்ளியஸ் ரெண்டு கருக்களுக்கும் இடையிலான தூரத்தை எடுத்து நாங்கள் அரைவாசியை பிரிச்சா அது ஒரு முழு அணுவினுடைய ஆரையை தராது அப்போ வெண்டவேலினுடைய ஆரை தான் இந்த பங்கீட்டு வலுப்பிணைப்பு கோவலன் ரேடியஸ் மூலம் உருவான அறையை விட வெண்டவேல் ரேடியஸ் அதாவது வெண்டவேல் பிணைப்பு மூலம் உருவான தான் மிகவும் பெரியது இப்போ நான் இன்னும் ஒரு கேள்வி இங்கே கேட்டிருக்கிறோம் வை இஸ் த நோ கோவலன் ரேடி இன்ஃபர்மேஷன் ஃபார் நொபிள் கேஸ் அப்போ நொபிள் கேஸ் அதாவது வந்து அதை நாங்கள் ஒரு அதை நாங்கள் எப்படி சொல்லாமண்டா எந்த ஒரு பிணைப்புகள்லையுமே ஈடுபடாததைத்தான் நாங்கள் இந்த நொபிள் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது சடத்துவம் நிறைந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம் இந்த நொபிள் கேசஸுக்கு எக்ஸாம்பிள் அதாவது உதாரணங்களை நாங்கள் ஹீலியம் நியோனாகன் அப்படினு சொல்லிக்கொள்ளலாம் ஏன் இவை இவைகளில் வந்து நாங்கள் ரேடியஸ் அதாவது ஏரைகளை கணிக்கா அதுக்கு மேஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படி என்ற ஒரு முறையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதாவது ஒரு நொபிள் கேஸினுடைய ஏரையை நாங்கள் கண்டுபிடிக்க வேணுமெண்டா அவற்றை நாங்கள் மேஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது ஒரு ஒரு பரீட்சைக்கு தான் நாங்கள் அழைத்து செல்ல வேணும் ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நொபிள் கேசஸ் வந்து எந்த ஒரு பிணைப்புலையுமே ஈடுபடாது அப்போ அது இந்த எங்களுடைய அந்த வளிமண்டலத்தில் இருக்கிறதுக்கும் வந்து பாசிபிள் இல்லாதோ உண்டு அப்போ அதை நாங்கள் மேஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சில ரேடியேஷன் சில கதிர்களை வந்து ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் மாதிரியான ஒரு இக்யூப்மெண்ட்டில் வந்து உச்செழுத்தி நாங்கள் ஒவ்வொரு மூலகங்களினுடைய ஒவ்வொரு மூல மூலக்கூறுகளினுடைய அந்த ரேடியஸை கணிப்போம் இதே போல் வந்து நாங்கள் நிறைய இப்போ இந்த கோவலன் ரேடியஸ் மூலமாக கணிக்க முடியாட்டி முடியாட்டியும் நிறைய நிறைய மெண்ட் மூலமாக வந்து எங்களால் இந்த மொடர் டைம் அதாவது இந்த புதிய விஞ்ஞான நாங்கள் கணித்துக் கொள்ளலாம் இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் கேஸை வந்து அதாவது ஹீலியம் கேஸாவது போன்ற வாயுக்களை வந்து ஏன் இந்த கோவலன் ரேடியஸ் மூலமாகவோ வெண்டவேல் ரேடியஸ் மூலமாகவோ காண முடியாது ஏன் அங்க பிணைப்புகள் அவையில் ஈடுபட முடியாது அப்ப முதல் முதலாக வந்து இவ்வாறான ஒரு கோட்பாட்டின் கீழ்தான் ஒவ்வொரு அட்டம் ஒவ்வொரு அணுக்களையும் வந்து அவற்றினுடைய ஆறைகளை கண்டுபிடித்தார்கள் ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது நியூக்ளியர் மொடல் நியூக்ளிய மொடல் ஆஃப் ரதஃபோர்ட் அப்படி அப்படின்ற ஒரு விஞ்ஞானி வந்து நியூக்ளியர் மொடல் என்கின்ற ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு தங்க தகடை வந்து அதற்குள்ள அல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் அல்ஃபா க அல்ஃபா பார்ட்டிகிள்ஸை வந்து செலுத்தி அவை வந்து பெனட்ரேட் பண்ணுதா அதை உட்புகுங்களா உட்புக முடியுமா அப்படி என்று சொல்லி பார்க்குறார் சோதனை செஞ்சு பார்க்குறார் அதன் மூலமாகத்தான் அதில் அந்த விளைவாக விளைவாகத்தான் நியூக்ளியஸ் அப்படின்ற ஒன்று அந்த கருத்து எங்களுக்கு வெளிவந்தது அந்த நேரத்தில் ரெண்டு கதிர்கள் அல்ஃபா கதிர்களுக்கு இடையிலான சில டிஸ்டன்ஸ் நீளங்கள் அளந்து அந்த காலத்திலேயே அவர் வந்து அட்டமிக் ரேடியஸ் அப்படின்ற உண்டை கண்டுபிடிச்சு அது பத்தின் சய பன்னிரெண்டு பிகோமீட்டர் பத்தின் சய பதிமூன்று பிகோமீட்டர் அப்படி என்ற அளவுடையும் அவர் கொடுத்திருந்தார் அப்போ அட்டமிக் ரேடியஸ் அப்படின்றது வந்து இந்த கோவலன் ரேடியஸ் முறையாகவோ அல்லது வெண்டவேல் ரேடியஸ் முறையாகவோ மெட்டாலிக் ரேடியஸ் முறையாகவோ மட்டும் இல்லை எக்ஸ்பெரிமெண்டாக செய்கை முறையில் நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாக இந்த ரதபோட்டினுடைய முறையும் வரப்போகுது ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படி என்ற ஒரு கருவியினுடைய முறையும் பெறப்போகிறது அப்ப இப்போ எங்களுக்கு வந்து இந்த ரேடியஸ் அப்படின்றதுனுடைய சிறிய ஒரு விளக்கம் கிடைச்சிட்டு அப்போ நாங்கள் இந்த வெண்டவேல் ரேடியஸை வந்து ஒரு பொசிபிள் இல்லாதோ உண்டு எங்களோட எங்களோட சாதாரணமான நடைமுறை வாழ்க்கையில் வந்து வெண்டவேல் ரேடியஸ்ன்றது எல்லாத்துலேயுமே இருக்காது அப்போ கோவிலன் ரேடியஸ் அதாவது பங்கீட்டு வலுப்பணைப்பு பெரும்பாலான பொருட்களில் பெரும்பாலான மூலக்கூறுகளில் இருக்கும் இப்போ பெரும்பாலான மூலக்கூறுகளில் அதுக்கிடையில் இருக்கக்கூடிய இந்த பங்கீட்டு பற்றி தான் நாங்கள் அட்டமிக் ரேடியஸ் பார்க்க இந்த பங்கீட்டு அணுவாரையோம்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய மூலக்கூறுகளினுடைய அணுவாரைய பற்றி தான் நாங்கள் இப்ப ஆராய போறோம் இந்த அணு அணுவாரை வந்து மூன்று விஷயங்களால அதாவது மூன்று கேரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது முதலாவது கேரணி வந்து பார்த்தா முதலாவது கேரணி வந்து நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல் அதாவது சக்தி மட்டங்களினுடைய எண்ணிக்கை முதலாவது வந்து சக்தி மட்டங்களினுடைய எண்ணிக்கை நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல் இரண்டாவது கேரணி வந்து பார்க்கும் பொழுது நியூக்ளியர் சார்ஜ் அதாவது கெரு ஏற்றம் நியூக்ளியர் சார்ஜ் கெரு ஏற்றம் மூன்றாவது வந்து இந்த ஷீல்டிங் இஃபெக்ட் ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து அப்படி என்று சொல்லும் பொழுது தடை இலத்திரன்களினுடைய பங்களிப்பு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் இல்லாட்டி திரை திரையிடு தன்மை இலத்திரங்களுடைய திரையிடு தன்மை இலத்திரங்களுடைய தடைத்தன்மை என்றும் சொல்லலாம் இல்லை என்றா தன்மை ஷீல்டிங் இஃபெக்ட் அல்லது ஆஃப் திரையிடு தன்மை இல்லாட்டி நாங்கள் அதை வந்து தடுப்பு இலத்திரங்களுடைய தடுப்புத்தன்மை அப்படி என்னும் சொல்லலாம் அப்போ இந்த மூன்று கேரணிகளை வச்சுத்தான் ஒரு அட்டமிக் ரேடியஸ் அதாவது ஒரு அணுவாரை தீர்மானிக்கப்படுகிறது இந்த அணுவாரையை வந்து இதுகள் மூண்டும் தீர்மானிக்குதுன்றதை வந்து நாங்கள் நார்மலாகவே சொல்லிட்டு போகலாம் அவங்களுடைய நிறைய நண்பர்களுக்கு வந்து இந்த அணுவாரை வந்து இந்த மூன்று கேரணிகளால் தீர்மானிக்கப்படும் என்றதை வந்து நாங்கள் எப்படியோ பாடமாக்கியாவது அறிந்திருப்போம் ஆனால் இவற்றினுடைய முழு பங்களிப்பு என்னென்ன அப்படின்னு நாங்கள் தெரிந்து கொண்டால் மாத்திரமே எங்களால் வந்து பரீட்சையில் வந்து இவற்றிற்கான ஒரு ஒழுங்கான விடை எழுத முடியும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல் அதாவது இலத்திரங்கள் இலத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த சக்தி மட்டங்களுடைய எண்ணிக்கையில் தங்கியிருக்கு அப்படின்னா சில நேரங்களில் வந்து அவற்றை அயனாக்கும் பொழுது சக்தி மட்டங்களுடைய எண்ணிக்கை குறையுமா கூடுமா அப்படி என்ற ஐயம் கூட எங்களுக்கு எழுலாம் அப்ப நாங்கள் இத முழுமையாக வந்து இந்த மூன்று விஷயத்தையுமே வந்து முழுமையாக முதல்ல கற்க வேணும் முழுமையா இவ என்ன என்று எங்களுக்கு தெரிய வேணும் தெரிவது அவசியம் இப்ப நாங்கள் எனர்ஜி லெவல் சக்தி மட்டம் அப்படி என்னன்னு முதல்ல இருந்து வருவோம் இப்ப ஒரு அணுவை சுத்தி சக்தி மட்டங்கள் இருக்கக்கூடும் ஒழுக்குகள் இருக்கு அதை சுத்தி சக்தி மட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன முதலாவது விஞ்ஞானி யார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு பேர் வந்து நீல்ஸ் போர் அப்ப சக்தி மட்டங்கள் ஒரு அணுவினுடைய கருவ சுத்தி இருக்கும் அப்படி என்று முதல் முதலாக கூறியது இந்த நீல்ஸ் போர் இவர் சொல்லும் பொழுது வந்து ஒவ்வொரு சக்தி மட்டங்கள் இருக்கும் அந்த சக்தி மட்டங்களினுடைய எல்லை வந்து எவ்வளவு வகுக்க முடியாது சக்தி மட்டங்களுடைய எண்ணிக்கை இப்போ அதிகரித்து கொண்டு போகும் பொழுது அவற்றினுடைய சக்தியும் அதிகரிக்கும் அதே போல ஒவ்வொரு சக்தி மட்டங்களுடைய அந்த டிஃபரன்ஸ் அதாவது ஒவ்வொரு சக்தி மட்டங்களுக்கு இடையிலான அந்த தூரம் இப்ப இந்த இந்த ரெண்டு சக்தி மட்டங்களுக்கு இடையிலான தூரத்தை விட இந்த ரெண்டு சக்தி மட்டங்களுக்கு இடையிலான தூரம் வந்து மிகவும் குறைது அப்போ ஒவ்வொரு சக்தி மட்டங்களும் போக போக இடையிலான தூரங்கள் வந்து மிகவும் குறைந்து கொண்டு போகும் என்று சொல்லி இந்த நீல்ஸ் போர் அப்படி என்ற ஒரு விஞ்ஞானி சொல்லிட்டு போறேன் அப்போ இந்த சக்தி மட்டங்களுக்கும் இந்த ரேடியஸுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு அணுவ சுத்தி அதாவது ஒரு அணுவ சுத்தி வந்து நிறைய இலத்திரன்கள் முகில் கூட்டம் இலத்திரன் முகில்கள் இருக்கு அப்படின்னு என்னங்க சொன்னாங்க அப்போ அந்த இலத்திரன் முகில்களுக்கும் கடைசி இலத்திரன் முகில்கள் வந்து கடைசி சக்தி மட்டத்தை சுற்றி தான் இருக்கு அப்போ நாங்கள் டெஃபினிஷனில் என்னென்னு சொன்னாங்க நியூக்ளியஸுக்கும் கருவுக்கும் கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரன் முகில்களுக்கும் இடையிலான அந்த தூரத்தை தான் நாங்கள் என்னென்ன சொன்னாங்க இந்த அட்டமிக் ரேடியஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இங்கே வந்து இந்த தூரத்தை அதாவது இலத்திரன் முகில்களுக்கும் கருவுக்கும் இடையிலான இந்த தூரம் வந்து எப்படி மாறப்போகுதுன்னு நாங்கள் பார்க்க வேணும் அப்போ இதை நான் வந்து உதாரணமாக ஒரு ஒரு சிறிய உதாரணம் மூலம் சொல்லலாம் இப்போ ஒரு காந்தம் இருக்கு அந்த காந்தம் வந்து அதை சுற்றி பிளாஸ்டிக் வளையங்கள் போடப்பட்டிருக்கு இப்போ அது மூன்றாவது பிளாஸ்டிக் வளையத்தில் வந்து ஆணி இருக்கு அப்படின்னு வைப்போம் இப்போ அந்த பிளாஸ்டிக் வளையங்கள் அந்த அந்த ஆணி இருக்கிற பிளாஸ்டிக் வளையத்தை வந்து நாங்கள் பெருசாக்கி கொண்டே போகிறோம் அப்படின்னா அந்த ஆணி வந்து முதல் வந்து மூன்றாவது பிளாஸ்டிக் வளையம் சரி மூன்றாவது பிளாஸ்டிக் வளையத்தை விடுவோம் ஒரு 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 மெக்னெட் அது ஒரு காந்தத்தை சுற்றி ஒரு பிளாஸ்டிக் வளையம் இருக்குது அந்த பிளாஸ்டிக் வளையத்தை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் பெரிதாக்கிக் கொண்டே போகிறோம் என்றால் எங்களுக்கு அந்த ஆணியை கவர்றதுனுடைய தன்மை வந்து குறைவடையும் இப்போ ஆணியை கவர்றதுனுடைய தன்மை குறைவடைதுன்றா என்ன அங்கே வந்து ஒரு அட்ராக்ஷன் ஒரு கவர்ச்சி இருக்காது அப்ப ரேடியஸ் கூடுது அப்படின்னு சொல்லலாம் எனர்ஜி லெவலை நாங்கள் நோர்மலாவே சொல்லலாம் அதாவது எங்களுடைய யதார்த்தமாகவே நாங்க சொல்லிக்கொண்டு போகலாம் அந்த நியூக்ளியஸ் கருவை விட அந்த எலக்ட்ரன் இருக்கக்கூடிய அந்த கடைசி சக்தி மட்டம் வந்து பெரிதாக கொண்டே போகுது அப்படி என்றா எனர்ஜி லெவல் கூடினா தான் அது பெரிதாகும் அதாவது என்ன சக்தி மட்டங்கள் கூடினா அப்படி சக்தி மட்டங்கள் கூடும்போது அது பெரிதாகி கொண்டே போகுது என்றா இதனுடைய அர்த்தம் என்ன அந்த கருவுக்கும் கடைசி இலத்திரன்களுக்கும் இடையிலான அந்த டிஸ்டன்ஸ் அந்த தூரம் வந்து கூடிக்கொண்டு போகுது அப்படின்ட்டு அர்த்தம் இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு எங்களோட நண்பர்களுக்கு ஒரு சிறிய ஒரு உதாரணம் சொல்லலாம் இது ஒரு ஒரு பொழுதுபோக்குக்கான உதாரணம் தான் இப்போ ஒரு பெண் இருக்கிறார் அந்த பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து அவருக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு வைப்பான் அந்த பெண்ணுக்கு பக்கத்து வீடாக அவர் இருக்கும் பொழுது அந்த பெண்ணோட வந்து அதிகளவாக கதைக்கிற நேரம் இருக்கலாம் அந்த பெண்ணோட வந்து அதிகளவாக அவரை பார்க்கக்கூடிய நேரம் இருக்கலாம் அப்போ ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த லவ் அதாவது அந்த அட்ராக்ஷன் இல்லாட்டி அந்த ஈர்ப்பு வந்து அதிக இருக்கும் இதுவே அந்த அந்த வந்து அதாவது அந்த ஒரு நண்பி மேலே ஒரு நண்பருக்கு ஒரு மோகம் மோகமண்டு வெப்பமே அந்த நண்பர் வந்து பக்கத்து வீடாக இல்லாமல் ஒரு ரெண்டு ஊர் தள்ளி இருக்கிறார் இப்போ அவர்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஃபோனில் மட்டும்தான் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்போ இல்லாட்டி அவர் எங்கேயாவது பொழுது ஏதாவது ஒரு ஊர் திருவிழாவில் சந்திக்க வரலாம் அப்போ அந்த நேரங்களில் தான் அவர்களால் வந்து ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஒரு லவ்வை இதுவே அவர் வந்து ஒரு நாடு தள்ளி இருக்கிறார் அப்படின்னு வைப்பான் அதாவது இந்த பெண் வந்து இலங்கையில் இருக்கிறார் அந்த பெண் அந்த ஆண் வந்து அந்த இந்த நண்பி வந்து இலங்கையில் இருக்கிறார் அந்த நண்பர் வந்து இந்தியாவோ அமெரிக்காவோ இருக்கிறார்கண்டா இப்போ தொடர்பு கொள்ள முடியாது அப்ப இங்க என்ன நடக்குது அவர்களுடைய அந்த அந்த டிஸ்டன்ஸ் தூரம் கூட கவர்ச்சியும் குறையுது கவர்ச்சி அந்த ரேடியஸ் என்ன அந்த அட்டமிக் ரேடியஸ் அணுவாறை வந்து கூடுது அப்ப இவர்களுடைய அந்த தூரம் கூட கூட இவர்களுடைய கவர்ச்சி குறையுது அதே போலத்தான் ஒரு அணுவுல அந்த அணுவினுடைய கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரன்களுடைய தூரம் கூடிக்கொண்டு போகும் பொழுது அந்த கவர்ச்சி குறைவடையுது இது முதலாவது விஷயம் இதைத்தான் எனர்ஜி லெவல் அப்படி என்ற ஒரு கன்செப்ட நாங்கள் சொல்லலாம் அடுத்தது வந்து இந்த நியூக்ளியர் சார்ஜ் சரி இப்போ நாங்கள் இந்த நியூக்ளியர் சார்ஜ் அதாவது கரு ஏற்றத்தை பற்றி பார்ப்போம் ஒரு இடத்துல கருவானது அதிகரித்து கொண்டு போகுது கரு ஏற்றம் கருவினுடைய சார்ஜ் வந்து அதிகரித்து கொண்டு போகுது அப்படின்ண்டா அங்கே என்ன நடக்கும் அது வந்து இலக்டரன்களை அட்ராக்ட் பண்ணுற வாங்கி கொள்கிற தன்மை இலக்தரன்களை கவர்ற தன்மை வந்து அதிகரிக்கும் இப்போ உதாரணத்துக்கு இதுதான் ஒரு நியூ இதோதான் ஒரு ஒரு நியூக்ளியஸ் அதாவது கரு வந்து சார்ஜ் அதாவது நேரேற்றமாக இருக்கிற இந்த புரோதிர்கள் இதை சுற்றி இந்த எலக்ட்ரான் கிளவுட் இருக்கும் அதாவது இலத்திரன் முகில்கள் கடைசி எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரன் முகில்களை வந்து இது வந்து கவர வேண்டும் கவர வேண்டும் அப்ப கவரும் பொழுது வந்து இவரினுடைய சக்தி இவருடைய அந்த நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகரிக்குது எப்ப நியூக்ளியர் சார்ஜ் அதிகரிக்கும் அதனுடைய அணுவன் அதிகரிக்கும் பொழுது அப்போ அணுவன் அதிகரிக்கும் பொழுது இவற்றினுடைய நியூக்ளியர் சார்ஜ் அதிகரிக்கும் அப்போ நியூக்ளியர் சார்ஜ் அதிகரிக்கிறதால வந்து இவரால் கடைசியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரனை கூட தண்டை பக்கம் இழுக்கலாம் இப்போ நான் இதுக்கும் ஒரு நடைமுறை உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெண் அது ஒரு நண்பி என்றே வெப்பமே ஒரு நண்பி ஒரு ஓரளவு இருக்கிறாங்க அவரை ஒரு ஒரு நண்பர் பார்க்குறார் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் இதுவே அந்த நன்பி வந்து ஒரு கொஞ்ச நாள் மிக மிக அழகா வராங்க ஏதோ கிரீம் பூசியோ ஏதோ அழகா வராங்க அப்ப அந்த நண்பருக்கு மேலே முதல் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பாது அழகாகும் அதே நண்பி வந்து ஒரு உலக அழகி லெவலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த நண்பர் வந்து அந்த அழ அந்த அழகி அந்த நண்பியை வந்து விடவே மாட்டார் இது மாதிரி தான் அப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல அழகு எப்படி எங்களுக்கு சக்தியாக இருக்குதோ இங்கே வந்து இதனுடைய நியூக்ளியர் நியூக்ளியஸ் அதாவது கருவில் கருவில் இருக்கக்கூடிய புரோட்டோன்களுடைய ஏற்றங்கள் எங்களுக்கு அதனுடைய சக்தி அதாவது இலத்து இலத்திரன்களை கவரக்கூடிய சக்தியாக இருக்குது இப்போ இலத்திரன்களை வந்து கவர்ற தன்மை கூடுது அண்டா அதனுடைய புரோத்திரன்களுடைய எண்ணிக்கை அதாவது நியூக்ளியர் சார்ஜ் கருவினுடைய ஏற்றம் அதிகரிக்க வேண்டும் மூன்றாவது விஷயத்தை நாங்கள் பார்ப்போம் இது வந்து ஷீல்டிங் இஃபெக்ட் இந்த ஷீல்டிங் அல்லது ஸ்கிரீனிங் அதாவது இலத்திரன்களுடைய தடுப்பு ஆற்றல் இல்லாட்டி திரை இடு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறான் இது வந்து எங்களுடைய நடைமுறைக்கு கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு நாங்கள் நினைக்கலாம் பெயர்களை கேட்டு ஆனால் உண்மையா இல்லை எங்களை நடைமுறை வாழ்க்கையில் தான் இதுவும் இருக்கு அதாவது இப்போ இந்த ஷீல்டிங் இஃபெக்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு கரு இந்த கரு வந்து கடைசி இலத்திரன் சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இளத்திறன் முகில்களை அட்ராக்ட் பண்ண வேணும் கவர வேணும் ஆனால் அவற்றை கவர்றதுக்கு முன்னால இடையில இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சில இலத்திறன்களையும் அவர் கவர வேணும் ஒரு அணுவுல நிறைய இலத்திறன் இருக்கும் கடைசி சக்தி மட்டத்தில் இருக்க இல இளத்திறனுக்கும் இதுக்கும் இடையிலான தூரத்தை தான் நாங்கள் பார்க்கறோம் ஆனா கடைசி இலத்திறனை வந்து இவர் கவர்ந்தும் இருக்க வேணும் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் கடைசி இலத்திரன் மட்டும்தான் இவர் கவர்வார்ன்றா அதுவும் இல்லை அந்த எத்தனை இலத்திரன் சக்தி மட்டங்கள் இருக்கோ அந்த சக்தி மட்டங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா இலத்திரன்களையும் இது கவர வேண்டும் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு வைப்போமே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் அப்படி என்னன்னு செய்கிறோம் அதாவது மின்காந்தம் அந்த மின்காந்தத்தில் வந்து ஒரு ஆயிரத்தி எண்பது ஊசியை வச்சு ஆயிரத்தி எண்பது ஊசியையும் கவருமாண்டா இல்லை என்ன ஒரு குறிப்பிட்டளவு ஊசியை தான் கவர முடியும் அப்போ அந்த நியூக்ளியர் சார்ஜுக்கு இடையில் வந்து அந்த நியூக்ளியர் சார்ஜ் அதனால் எவ்வளோத்த கவர முடியுமோ தான் கவரும் அவ்வளவு சக்தி மட்டத்தை தான் வச்சிருக்கும் அந்த சக்தி மட்டங்களை தாண்டி இருக்கக்கூடிய சக்தி மட்டங்களில் இருக்கக்கூடிய இலத்திரங்களை இவரால கவர முடியாது அப்போ இதை நாங்கள் வந்து அப்போ இப்படி கவர்றதுக்கு கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரனை வந்து இவர் நல்லா கவர்ந்தாருண்டா அந்த டிஸ்டன்ஸ் அந்த தூரம் வந்து குறுகும் அதுங்களுக்கே நார்மலாகவே நாங்கள் முதல்ல பார்த்து நாங்கள் என்ன அந்த நியூக்ளியர் சார்ஜ் அந்த கரு வந்து கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரணை கவர முடியுமண்டா அதனுடைய அந்த ரேடியஸ் தூரம் வந்து குறையும் ஏரை குறையும் ஆனா அந்த சக்தி மட்டத்தை வந்து முழுமையாக கவர விடாம சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரன் முகில்களை கவர விடாம தடுக்கிற தான் இந்த இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரன் இருக்கு இந்த இலத்திரன்கள் ஆனால் இந்த இலத்திரன்களை தாண்டியும் கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரன் முகில்களை இது கவர வேணும் அப்படி கவரும் அந்த கவர்றதுக்கு அந்த இந்த இதில் இடையில இருக்கக்கூடிய இந்த ஷீல்டிங் அதாவது திரையீடு இலத்திரன்களையும் தாண்டி கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரன்கள் அதை வந்து இந்த நியூக்ளியஸ் அதாவது இந்த கரு வந்து கவர முடியுமா இருந்துச்சுட்டா அதை நாங்கள் தேறிய ஈர்ப்பு அப்படின்னு பார்ப்போம் தேரிய ஈர்ப்பு அப்படின்னு நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்போ இந்த கரு இருக்கு இந்த கரு இந்த ஷீல்டிங் இஃபெக்ட் அதாவது திரையீடு இலத்திரன்களை தாண்டியும் கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரனை வந்து இதை அட்ராக்ட் பண்ணுது அதாவது கவர முடியுது அண்டா இதை நாங்கள் இந்த இந்த அட்ராக்ஷனை இந்த கவர்ச்சியை நாங்கள் தேரிய கவர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் நெட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரி எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் வந்து இப்படியான ஒரு தேரிய அட்ராக்ஷன் தேரிய கவர்ச்சி ஒன்று இருக்கும் அதை வந்து நிகர கவர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தேரிய கவர்ச்சி அல்லது நிகர கவர்ச்சி நெட் அட்ராக்ஷன் அப்போ இந்த நிகர கவர்ச்சி இருக்கும் எங்களோட நடைமுறை வாழ்க்கையிலையும் இந்த நிகர கவர்ச்சி இருக்கும் என்று நான் சொன்னேன் ஏற்கனவே அதாவது இந்த திரையீடு இலத்திரன்கள் தடுப்பு இலத்திரங்கள் மாதிரி சில எங்கள நடைமுறை வாழ்க்கையிலையும் எங்களுடைய சில விஷயங்களை தடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நண்பனை வந் ஒரு நண்பனுக்கும் இன்னொரு நம்பிக்கும் அதாவது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் வந்து ஒரு அட்ராக்ஷன் ஒரு கவர்ச்சி இருக்குது ஒரு லவ் இருக்குண்டா அந்த பெண்ணை வந்து முதல்ல அந்த ஆணை அந்த பெண் அந்த ஆணை லவ் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல என்ன செய்யும் அவர்களுடைய குடும்பம் அப்படின்ற ஒரு வட்டம் இருக்குது அந்த குடும்பத்தை தாண்டி வரும் பொழுது அந்த பெண்ணினுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வட்டம் இருக்கு சரி அப்போ குடும்பம் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இதையும் தாண்டி வரும்பொழுது அவர்களுடைய சமூகம் சொசைட்டி அப்படின்ற ஒரு வட்டம் இருக்கு அப்போ இந்த மூன்று வட்டங்களையும் தாண்டி தான் அந்த நண்பி அதாவது அந்த பெண் அந்த ஆணை வந்து காதலிக்க வேணும் அப்போ இப்படியான ஒரு கவர்ச்சி வந்து அதாவது இந்த மூன்று தடைகள் அதாவது குடும்பம் நண்பர்கள் மற்றது அந்த சமூகம் இவற்றையும் தாண்டி வந்து அந்த ஆண்மையில வச்சிருக்கிற கவர்ச்சி அதாவது தேறிய கவர்ச்சி இல்லாடி நெட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அப்படின்னு நடைமுறை வாழ்க்கையிலையும் வந்து இந்த ஷீல்டிங் எலக்ட்ரன்ஸ் மாதிரி பயன் நாங்கள் சந்திக்கிறவர்கள் யாரு அந்த பெண்ணுக்கு அந்த ஷீல்டிங் எலக்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கிறார்கள் வந்து அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய சமூகம் இதுதான் எங்களோட நடைமுறை வாழ்க்கையிலையும் நடக்குது இதே விஷயம் தான் இந்த எலக்ட்ரன் அதாவது இந்த அணுக்குள்ளையும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாங்கள் இந்த மூன்று விஷயத்தை பத்தியும் பார்த்துட்டோம் இப்போ இந்த தேரிய அதாவது நெட் அட்ராக்ஷனை வந்து நாங்கள் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பயன்பாடு carry ஏற்றம் அப்படிenum சொல்லலாம் அதாவது அந்த தடுப்பு இலத்திரன்களை தாண்டிய அந்த நியூக்ளியஸ் அந்த கரு வந்து கடைசி இலத்திர கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்ரன் முகில்களை வந்து கவர்ந்தேண்டா அதை நாங்கள் தேரிய கவர்ச்சி அதாவது நாங்கள் அதை நிகர கவர்ச்சி அப்படிenum சொல்வோம் நெட் அட்ராக்ஷன் இந்த நெட் அட்ராக்ஷனை நாங்கள் இன்னмор பெயர் கொண்ட அழைக்கலாம் அதாவது இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பயன்படு கருவேற்றம் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இதைத்தான் நாங்கள் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படி என்று சொல்வோம் பயன்படு கருவேற்றம் இந்த பயன்படு கருவேற்றத்தை நாங்கள் ஒரு சிறிய ஒரு சமன்பாடு மூலமா காட்டலாம் அதாவது இந்த பயன்பாடு கருவேற்றத்தை வந்து நாங்கள் செட் இஃபெக்ட் செட் விளைவு அப்படின்னு எழுதலாம் இது சமன் செட் அதாவது அட்டமிக் நம்பர் மைனஸ் சிக்மா இந்த சமன்பாடு என்னத சொல்லுது அப்படின்னா பயன்பாடு கருவேற்றமானது வந்து இந்த அட்டமிக் நம்பர் அதாவது அணுவன் இல்லாட்டி நாங்கள் அந்த நியூக்ளியர்ஸினுடைய கருவினுடைய ஏற்றத்தையும் சொல்லலாம் அதில் இருந்து அந்த சிக்மா சிக்மான்றது வந்து எங்களுடைய ஒரு கன்ஸ்டன்ட் மாறிலி அதாவது திரை இலத்திரங்களினுடைய மாறிலி அப்படின்னு சொல்லி கொள்ளலாம் இந்த ஒரு விஷயம் அதாவது இந்த பயன்பாடு கருவேற்றத்தினுடைய விஷயத்திலேயே வந்து எங்களுடைய நண்பர்கள் வந்து நிறைய விதமாக குழம்புகிறார்கள் எப்படி சில இடங்களில் வந்து இந்த சிக்மா இந்த மாறிலியை வந்து சைபர் தசம் மூன்று அஞ்சு சைபர் தசம் ஒன்று ஆகிய பெருமதிகளை கொடுத்து அவற்றை அந்த கருவுக்கும் கடைசி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரன்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தடுப்பு இலத்திரன்களால் பெருக்கி ஒரு கூட்டுத்தொகையை எடுத்து அதை இந்த அட்டமிக் நம்பர் அதாவது அணுமன்லேருந்து கழிக்க வேணும் அப்படின்னு நிறைய முறை சொல்லியிருப்பார்கள் இந்த முறைகள் எல்லாம் வந்து சரியான முறை அது அந்த காலங்களில் வந்து ஒவ்வொரு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச முறை ஆனால் இப்படியான முறைகள் வந்து நாங்கள் ஒரு எக்ஸாம் வியூ அதாவது பரீட்சை முறையில் பார்க்கும்பொழுது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதமான நண்பர்களுக்கு தான் இது சரியாக இருக்கும் அதாவது சில ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு தான் அப்படியான நண்பர்களுக்கு தான் இதை கடகடை அதாவது ஃபாஸ்ட்டாக செஞ்சு ஒன்று போக முடியும் என்றால் இது முழுக்க முழுக்க ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் சம்மந்தப்பட்டது அப்போ இது வந்து எல்லாராலேயுமே வந்து இலகுவா செய்ய முடியும்ன்ற ஒரு முறை இல்லை அப்போ நாங்கள் பயன்பாடு கருவேற்றம் காணக்கூடிய ஒரு முறை வந்து கடைசி அதாவது இறுதி பரிச்சேக எங்களுக்கு எப்பயுமே வரப்போகிறது இல்லை சரி அப்போ இந்த பயன்பாடு கரவேற்றத்தை இலகுவா காண முடியாது அண்டா இலகுவா காணுறதுக்கு ஒரு சிறிய ஒரு வழி இருக்குது அதான் முதலாவது நுட்பம் அதாவது இப்போ நாங்கள் அணுவனில் இருந்து அந்த அணுவன் வந்து எத்தனை சக்தி மட்டங்களை கொண்டிருக்கு அப்படின்னு முதல் பார்க்கணும் அந்த சிக்மா வேல்யூவுக்கு அதாவது சிக்மாவினுடைய பெருமதிக்கு எத்தனை சக்தி மட்டங்களோ அந்த சக்தி மட்டங்களில் வந்து கருவுக்கும் கடைசி சக்தி மட்ட இலத்திரன்களுக்கு இடையில் எத்தனை இலத்திரன்கள் இருக்கோ அந்த இலத்திரன்களுடைய எண்ணிக்கையை வந்து இந்த அணுவனிலேருந்து கழித்து விட்டாலே அதாவது சிக்மாவுக்கு பதிலாக அந்த இலத்திரன்களுடைய தடுப்பு இலத்திரன்களுடைய எண்ணிக்கையை போட்டாலே எங்களுக்கு சரி எங்களுக்கு பயன்படுகிற வெற்றம் பெறும் ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்னென்னா ஒரு ஆவர்த்தனம் வழியாக ஒரு பீரியட் வழியாக பார்க்கும்பொழுது தான் இது எங்களுக்கு சரி ஒரு ஆவர்த்தனம் வழியாக தான் இப்போ நான் சொன்ன ஒரு இந்த முறை சரி அதாவது சிக்மாவுக்கு பதிலாக வந்து நாங்கள் அந்த என்ன தடுப்பு இலத்திரங்களுடைய எண்ணிக்கையை போடுறது இப்போ சரி நாங்களும் ஒரு ஆவர்த்தனம் வழியாக தான் பார்க்கும்போது தான் சரி ஒரு ஆவர்த்தனத்தையும் இன்னொரு ஆவர்த்தனத்தையும் நாங்கள் ஒப்பிடும்போது ரெண்டையும் நாங்கள் சேர்த்து வச்சு பொழுது எங்களுக்கு அது சரி வராது ஓகே இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அப்படி இல்லாத பொழுது நாங்க என்ன செய்யலாம் அப்படி நான் ஒரு கேள்வி உங்களுக்கு விபரிக்கிறேன் இப்போ நாங்கள் அதுக்கு வந்து வளமையா சொல்கிறது தான் ஒரு நியூக்ளியஸ் அதாவது ஒரு அணு ஆறை இப்போ நாங்க வந்து ஒரு ஆவர்த்தன அட்டவணையில வந்து இந்த அணு ஆறை எப்படி தொழிற்படுகு அப்படின்னு பார்த்தோம்டா கூட்டம் வழியாக பார்க்கும் பொழுது அந்த அதாவது ரேடியஸ் அணுவாரை வந்து பெரிதாகி கொண்டு போகும் ஏன் அந்த சக்தி மட்டங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது எனர்ஜி லெவல் அதிகரிக்கிறதால கூட்டம்பளியாக ரேடியஸ் பெருசாகுது ஒரு ஆவர்த்தனம் வழியாக நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே வந்து சக்தி மட்டங்கள் மாறே இல்லை ஆனால் நியூக்ளியர் சார்ஜ் கூடுது அதாவது கரு ஏற்றம் கூடிக்கொண்டு போகுது அதை விட தடுப்பு இலத்திரங்களுடைய எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு போகுது இதனால ஒரு ஆவர்த்தனம் வழியாக நாங்கள் பார்க்கும் பொழுது ரேடியஸ் அதாவது அணு ஏரை குறைவடைந்து கொண்டு போகுது இந்த உண்மையை நாங்கள் தெரியணும் அதாவது ஒரு ஆவர்த்தனம் வழியாக நாங்கள் பார்க்கும்போது அணுவாரை குறைவடைவதற்கான காரணம் கேட்பாங்க அதுக்கான காரணம் வந்து பார்த்தோம்மாண்டா அங்கே சக்தி மட்டங்களுடைய எண்ணிக்கை மாறையில் நியூக்ளியர் சார்ஜ் கருவேற்றம் அதிகரித்து கொண்டு போகுது அதே மாதிரி தடுப்பு இலத்திரங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டு போகுது இதனால அரை கட்டாயம் குறைவடையும் ஒரு கூட்டம் வழியாக நாங்கள் பொழுது வந்து அதாவது அந்த நியூக்ளியர் சார்ஜ் கருவேற்றமும் கூடுது எனர்ஜி லெவல் சக்தி மட்டங்களுடைய எண்ணிக்கையும் கூடுது தடுப்புலத்திரங்களுடைய எண்ணிக்கை வந்து கூடுது ஆனால் தடுப்பு இலத்திரன்களுடைய எண்ணிக்கையையும் நியூக்ளியர் சார்ஜ் கருவேற்றத்தினுடைய எண்ணிக்கை கூடுவது அந்த 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 கருவேற்றமும் தடுப்பு இலத்திரங்களுடைய எண்ணிக்கையும் கூறுகிற தன்மையை விட சக்தி மட்டம் கூறுகிற தன்மை அதிகளவாக இருக்கிறதால தான் கீழே போக போக அதாவது ஒரு கூட்டம் வழியாக போகும் பொழுது கீழே போக ரேடியஸ் அணுவாரை அதிகரிக்குது சரி இப்போ நாங்கள் ஒரு கேள்வி மூலமாக வந்து நாங்கள் அந்த அணுவாரை அணுகிற முறைய பற்றி நாங்கள் பார்ப்போம்னு சொன்னான் இந்த கேள்வியை பார்ப்பான் இதில் சொல்லியிருக்கிறாங்க வந்து இப்படியான சில அணுக்கள் இருக்குது அந்த அணுக்களினுடைய ஆறைகளை வேறு வரிசைப்படுத்த வேணுமென்று வேறு வரிசைப்படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுகிறது அதாவது எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் யோசிக்கலாம் நண்பர்கள் யோசிக்கலாம் இப்படி ஏறுவரிசப்படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கு மிக முக்கியமானது வந்து அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதாவது பயன்பாடு கருவேற்றத்தின் மூலமாக தான் நாங்கள் இதை கண்டுபிடிக்கலாம் அப்படி என்று சொல்லி தான் நிறைய நண்பர்கள் யோசிப்பார்கள் நானும் அப்படி ஒரு யோசித்தோரால் தான் அப்போ இதையும் தாண்டி ஒரு இலகுவான முறை இருக்குது என்று எனக்கு அப்போ தெரிய அதாவது வந்து நிறைய நண்பர்கள் என்னுடைய நிறைய நண்பர்கள் வந்து இப்படியான கேள்விகளை வந்து ஸ்ட்ரக்சர் பாட்டில் அணுகுவார்கள் அதாவது கெமிஸ்ட்ரி பேப்பரில் ஸ்ட்ரக்சர் பாட்டில் வந்து இப்படியான ரெண்டு கேள்வியை சிம்பிளாக போட்டு விட்டுருவார்கள் ஆனால் இது சிம்பிளான கேள்வி இலகுவாக மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு தெரியாமலேயே நிறைய நண்பர்கள் நிறைய தடவை பிளவிட்ருக்கிறாங்க அப்போ ஏன் அப்படி என்று பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து அணுவாரைய பத்தி முழுக்க இப்ப நான் சொன்ன மாதிரி கருவேற்றங்கள் சக்தி மட்டங்கள் மற்றது இந்த பயன்பாடு கருவேற்றங்கள் முழுவதுமாக அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள் ஆனா அவற்றை இதுக்கு எப்படி பயன்படுத்துறது அவர்களுக்கு தெரியலை அப்ப அது வந்து உண்மையா அந்த மூன்று விஷயமும் ஒரு அணுவாரையை தீர்மானிக்கிற காரணி தானே தவிர இப்படியாக அணுவாரையை வந்து நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு அவையில் நாங்கள் பயன்படுத்த முடியாது அந்த அறிவு எங்கள்கிட்ட இல்லை அந்த வந்து நாங்கள் யோசிக்கக்கூடிய திறமை எங்கள்கிட்ட இல்லை அது வந்து நாங்கள் அட்டமிக் வியூவில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் அப்போ இவற்றை நாங்கள் எப்படி என்றால் நாங்கள் இவற்றுக்கு பயன்பாடு கருவேற்றம் கண்டு கொண்டு இருக்கலாம் இப்போ மெக்னீசியத்தினுடைய பயன்பாடு கருவேற்றம் ஒன்று தாசம் மூன்றா இருக்கலாம் அப்படியே வந்து ஒவ்வொன்றினுடைய கருவேற்றங்களையும் நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் போயிடும் கிடைக்கிற இது வந்து சரியான ஒரு ஐம்பது நிமிஷம் ஐம்பது செகண்ட் மணிக்கவும் ஐம்பது செகண்ட் கேள்வி ஐம்பது செகண்டில் செய்யக்கூடியதுக்கு வந்து நாங்கள் நிறைய டைமை வேஸ்ட் ஆக்கி பயன்பட கருவேற்றதை கண்டு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் செலவிட்டால் அடுத்து வர்ற கேள்விகளை செய்கிறதுக்கு எங்களுக்கு டைம் காணாமல் போயிடும் அப்போ இதை நாங்கள் இலகுவாக ஞாபகம் வச்சிருக்க வேணும் எப்படி இதை இலகுவாக ஞாபகம் என்றால் நாங்கள் வந்து மீண்டும் பத்தாம் ஆண்டு அல்லது பதினோராம் ஆண்டுக்கு போக வேணும் ஆவர்த்தன அட்டவணையில் முதல் இருபது மூலகங்களையும் வந்து ஒரு பாடலாக நாங்கள் ஞாபகப்படுத்தினாங்க ஹாய் ஹலோ லில்லி பெல்லி அந்த மாதிரி அப்போ இங்கேயும் நாங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு முறையை கையாளுவது மிக மிக இலகு அதாவது இப்போ நிறைய ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு சொல்வதுண்டு நிறைய ஆசிரியர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குமென்றால் நீங்கள் இந்த ரேடியஸ் அதாவது இந்த அயனாறை அயனாரை மற்றும் அணுவாரையை பற்றி அவற்றினுடைய வரைபுகளை பற்றி அதிகளவாக கவனிக்க வேணும் அப்படின்னு சொல்லுவார்கள் அணுவாரை அயனாரையினுடைய வரைவுகளை நீங்கள் அதிகமாக கவனிக்க வேணும் எங்களுடைய நண்பர்களும் கவனிக்கிறது என்ற பேரில் அந்த விரைவை அப்படியே ஞாபகப்படுத்துவார்கள் அந்த விரைப்பில் என்னென்ன எப்படி எப்படி வேறு சொல்லி எனக்கு தெரிந்து இப்படியான ஒரு விரைவு தான் இருக்குமாங்க அப்ப இப்படியான ஒரு வரைப்பை வந்து அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள் நான் அந்த வரைபை போட இல்லை என்ன விஷயம் என்றால் நாங்கள் அந்த விரைப்பை ஞாபகப்படுத்துகிறோம் என்ற பேரில் வந்து ஒவ்வொரு மூலகங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு இடத்துல இருக்கணுமெண்டு செட் பண்ணுறோமே தவிர அது எங்கே ஏன் வந்ததுன்னு சொல்லி நாங்கள் அறியிற இல்லை அப்போ இதனால் எங்களுக்கு என்ன செய் என்ன நடக்குதுன்னா நாங்கள் சில மாணவர்களை தவிர்த்து பல மாணவர்களுக்கு வந்து இந்த பரிச்ச மண்டபத்தில் நாங்கள் போய் அந்த விரைப்பை கீறும் பொழுது சில நேரங்களில் அந்த வரைப்பு எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டுரும் இந்த மூலகம் இதுக்கு மேலே வருமா இதுக்கு கீழே வருமாண்டு அப்போ இதனாலே வந்து நாங்கள் மார்க்ஸ் அந்த கேள்வியிலேயே நிறைய மினைக்கிட வேண்டி இருக்கு நிறைய நேரம் செலவழிப்போம் அப்போ அவற்றை தவிர்த்து நாங்கள் வந்து இந்த ஒரு வாய்ப்பாடு மாதிரி இப்போ ஆக குறைந்தது ஹீலியம் ஆக ஆக குறைந்த அணுவாறை ஆக கூடிய அணுவாறை எதுக்கு இருக்கு இந்த பொட்டாசியத்துக்கு அப்போ ஹீலியத்துக்கும் பொட்டாசியத்துக்கும் இடையில ஒரு ஓடர் வரும் இப்போ நான் அந்த ஓடரை சொல்றேன் ஹீலியம் ஹீலியத்துக்கு அடுத்தது ஹைட்ரஜன் ஹீலியத்தை விட அணுவாரை கூடினது ஹைட்ரஜன் அதுக்கு அடுத்தது நாங்கள் பார்க்கும்பொழுது நியோன் அதுக்கு அடுத்தது ஃபுளோரின் அதுக்கு அடுத்தது ஆக்ஸிஜன் அதுக்கு அடுத்தது நைட்ரஜன் அதுக்கு அடுத்தது போரன் போரனுக்கு பிறகு இரண்டாவது பீரியட் ரெண்டா அதாவது இப்போ போரன் வந்து ரெண்டாவது பீரியட் மூன்றாவது பீரியடில் இருக்கக்கூடிய நியோன் குளோரின் அதுக்கு அங்கால வந்து சல்ஃபர் ஃபஸ்பரஸ் இப்போ வந்து இங்கால வந்து பெர்லியம் வந்துடும் பெர்லியம் வந்ததுக்கு அடுத்ததாக என்ன வரும் சிலிக்கன் அலுமினியம் அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த லித்தியம் வரும் லித்தியத்துக்கு அடுத்ததாக மெக்னீசியம் சோடியம் அதுக்கு அடுத்ததாக வந்து கால்சியம் பொட்டாசியம் இப்படி ஒரு ஏறு வரிசையில் போகும் அப்போ இந்த ஏறு வரிசையை நாங்கள் ஞாபகப்படுத்தும் பொழுதுதான் எங்களால் வந்து இந்த அணுவாரை அப்படின்ற ஒரு கேள்விக்கு இலகுவாக புள்ளிகளை எடுத்துக்கொள்ள முடியும் இலகுவாக புலிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ இந்த ஓடரை நாங்கள் ஏதோ ஒரு முறையில் பாட்டாகவோ சில நண்பர்களுக்கு வந்து இப்படியான இப்படியான விஷயங்களை ஒழுங்குமுறைப்படுத்துறதில் பாட்டாக ஒழுங்குமுறைப்படுத்துகிற கூடிய திறமைகள் இருக்கும் அப்போ அப்படியான நண்பர்கள் வந்து உங்களுடைய சக நண்பர்களுக்கு வந்து அது ஒரு பாட்டாகவோ அல்லது ஒரு ஒழுங்குமுறையிலேயே சொல்லி கொடுத்தீங்களேன்டா இதை இலகுவாக ஒவ்வொரு நண்பர்களும் கற்றுக்கொள்வார்கள் இப்படி இந்த ஒழுங்குமுறையை வந்து அதாவது ஏறு வரிசை ஒழுங்குமுறையோ அல்லது இறங்கு வரிசை ஒழுங்குமுறையோ நாங்கள் ஞாபகம் வைத்திருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து எங்களுக்கு விடை அளிக்க முடியும் அப்ப நான் நண்பர்களுடைய மூளைக்கு இந்த வேலையை விடுறேன் இந்த நான் இப்ப சொன்னது போல ஒரு ஒழுங்குமுறையில் நீங்கள் அதை பாடமாக்கியோ சரி முறையில் அதை விளங்கி கொண்டு இந்த இரண்டு கேள்விகளுக்கும் உங்களால் பதில் தர முடியும் என்று நம்புறேன் நான் அடுத்த காணொலியில இதற்கான பதிலை உங்களிடம் நான் எதிர்பார்ப்பேன் அதே போல அடுத்த காணொலியில நான் வந்து உங்களிடம் அயனிக் ரேடியஸ் அதாவது அயனாரையை பத்தின சில விஷயங்களை பயன்பு கொள்கிறேன் நன்றி